வழக்கமாக மலைப்பாம்புதான் ஆட்டை விழுங்கும். ஆனால் இந்த முறை ஆடு மலைப்பாம்பை விழுங்கி விட்டது. அந்த வெற்றி தந்த விபரீதம் இன்னும் என்னவெல்லாம் செய்யுமோ கோடம்பாகத்த. இந்த விபரீதம் ஆனானப்பட்ட கலைப்புலி தானுவே கொஞ்சம் ஷேக் பண்ணியிருப்பதுதான் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. இருமுகனின் இவ்வளவு பெரிய வெற்றியை விக்ரமே எதிர்பார்த்திருக்க மாட்டார். கிட்டத்தட்ட 92 crores வசூல் என்கிறது பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரம். இதுக்கப்புறம் எந்த படம் என்பதிலும் அது இயக்கப்போவது யார் என்பதிலும் கடும் குழப்பத்தில் இருக்கிறார் விக்ரம். இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாராம். சமீபத்தில் வெளிவந்து பெரும் ஹிட் அடித்த டோன்ட் பிரீத் என்ற ஆங்கில படத்தை அப்படியே தமிழ்ல எடுக்கலாம் என்பதுதான் அவர் எண்ணம். இருமுகன் இயக்குனரே இந்த படத்தையும் இயக்க சொல்லிவிட்டாராம். நல்ல விஷயம்தான். அதற்கு முன்னால் நடந்தவைதான் மிகப்பெரிய அநீதி, அக்கிரமம். அந்த கதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னால் பிளாஷ்பேக் அடிக்க வேண்டும். கலைப்புலி தானுவின் அண்ணன் மகன் ஒருவர் படம் தயாரிக்க வந்தார். விக்ரமுக்கு 4 கோடி சம்பளம் பிக்ஸ் பண்ணி கரிகாலன் என்ற படத்திற்கு பூஜை போட்டார்கள். ஒரு வாரம் கூட நடிக்கல, கால் ஷீட் தராமல் இழுத்தடித்தார் விக்ரம். சரி, விக்ரம் வருவதற்குள் அவர் இல்லாத மற்ற போஷங்களையும் எடுத்து விடலாம் என்று முடிவு செய்த படக்குழு அதில் சில பல கோடிகள் கரைந்தன. ஆனால் கடைசியில் இந்த கதையே வேணா, டைரக்டர் வேணா, வேற டைரக்டரை வச்சு எடுத்துக்கொள்ளலாம் என்றார் விக்ரம். அதற்குள் 4 வருடங்கள் ஓடிவிட தன் சம்பளத்தை திடீரென 20 crores ஆகிட்டார் விக்ரம். அதற்கும் சம்மதித்த படக்குழு விக்ரம் சொன்ன டைரக்டரான திரு என்பவரை அழைத்து அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தது. கரிகாலன் படம் கருடா என்று பெயர் மாறியது. அதுவும் கொஞ்ச நாள் தான். அதற்குள் பிரம்மன் பட இயக்குனர் சாக்ரட்டிஸ் வந்தார். இவருக்கு அட்வான்ஸ் கொடுங்கள் என்று அவரை கமிட் பண்ணினார் விக்ரம். இப்போது அவரும் வேண்டாம் என்று கூறிவிட்டாராம். இவர் பண்ணிய கலாட்டாவை பார்த்த கலைப்புலி தானும் அந்த படத்தை தானே தயாரிக்கலாம் என்று முடிவுக்கு வந்தார். விக்ரமை அழைத்து பேசினார்கள். அப்போது விக்ரமிடம், டோன்ட் பிரீத் படம் நல்லா இருக்கு, நாம் அது முறைப்படி ரைட்ஸ் கொடுத்து வாங்கி ரீமேக் பண்ணினால் நல்லா இருக்கும் என்று ஐடியா கொடுத்தாராம் தானும். நல்ல ஐடியா என்று சொல்லிவிட்டு வெளியே வந்த விக்ரம் அதுக்கப்புறம் பண்ணியதான் அநியாயத்திலும் அநியாயம். இருமுகன் பட இயக்குனர் ஆனந்த் சங்கரை அழைத்து டோன் பிரீத் படத்தின் ரைட்ஸ் வாங்க, நாமளே வேற ஒரு தயாரிப்பாளர் வச்சு படம் எடுப்போம் என்று கூற அதற்கான வேலைகள் நடந்து வருகிறது. ஆக மொத்தம் கரிகாலன் பட தயாரிப்பாளருக்கு தொடர் நாமம் என்ற வகையிலும், தயாரிப்பாளர் தானுக்கே தண்ணி காட்டுகிறார் என்ற வகையிலும் விக்ரமின் தனிப்பட்ட இருமுகம் படு டெரர்பா.